அனைவருக்கும் புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் பணிவான வணக்கங்கள். என்னுடைய பெயர் நித்யா. நான் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் திட்ட அலுவலராக பணிபுரிகிறேன். நாம் இப்போது பார்க்க போகும் தலைப்பு அன்னை பூமி. பூமியில் 7 பில்லியன் மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்கள் வாழ்கின்றனர். இந்த பூமி தாய் நமக்கு நல்ல காற்று, தண்ணீர், உணவு மற்றும் வாழுமிடம் ஆகியவற்றை கொடுக்கிறது. இந்த பூமியில் பாறைகள், உலோகங்கள் மற்றும் வாயுக்களால் ஆனது. மக்கள் ஆரோக்கியமாக வாழ இந்த பூமி பல இயற்கை வளங்களை நமக்கு கொடுக்கிறது. புவி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம், காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு போன்றவை நமது பூமி பாதிக்கப்படும் முக்கிய பிரச்சினைகளில் சில. எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டுமானால் இந்த பூமியும் அதன் வளங்களையும் இப்போதே பாதுகாக்கப்பட வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தாய் பூமியை காப்பாற்றுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். அன்னை பூமியை ஏன் காப்பாற்ற வேண்டும்? நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் நமக்கு இந்த பூமி தருகிறது. பூமியில் வளங்கள் இல்லாதிருந்தால் நாம் இந்த கிரகத்தில் வாழ முடியாது. சுற்றுச்சூழல் மாசுபாடு உச்சக்கட்டத்திற்கு சென்று நீர் இருப்புகள் மற்றும் நீர் மட்டங்கள் குறைந்து விட்டது. தொடர்ச்சியான சுரண்டல் கிரகத்தின் சீரழிவுக்கும் வளங்கள் குறைவதற்கும் முக்கிய காரணமாகும். எனவே நாம் இப்போது நமது தாய் பூமியை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் நாம் வாழ வேறு எந்த கிரகமும் இல்லை. தாய் பூமிக்கு சேதம் விளைவிக்கும் மனித நடவடிக்கைகள். பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் எண்ணற்ற வாகனங்களின் எரிபொருள் தேவைகளை ஈடு செய்ய விலைமதிப்பற்ற ஆற்றல்களை அதிகப்படியாக நாம் உபயோகிக்கிறோம். நிலக்கரி போன்ற புதைபடிவ எரிபொருட்களுக்கான தேவை அதிகரித்து வருவதால் நிலத்தை தொடர்ந்து தோண்டுவதற்கும் சுரங்கத்துக்கும் வழிவகுத்தது. இதனால் நிலநடுக்கம் போன்ற பேரழிவுகளுக்கு முதன்மையான காரணமாக உள்ளது. அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு குடியிருப்பு மற்றும் தொழிற்சாலைகளுக்கு நிலத்தின் தேவை அதிகமாக தேவைப்படுகிறது. இதன் விளைவாக காடுகள் அழிக்கப்படுகிறது. இதனால் வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் பிற பேரழிவுகள் அதிக வாய்ப்புகள் உள்ளது. தொடர்ந்து காடுகளை அழிப்பது காட்டு விலங்குகள் வாழ்விடங்களை இழக்க வழிவகுக்கிறது. இதன் விளைவாக அவை வேட்டையாடப்படுவதற்கோ அல்லது கொல்லப்படுவதற்கோ வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. பல விலங்கு இனங்கள் அழிந்து வருவதற்கு இதுவே காரணம். குறைந்து வரும் வனப்பகுதிகள் தாழ்வான காற்றின் தரம், மழையின்மை, வறட்சியை உருவாக்குகிறது. பூமியை எப்படி காப்பாற்றுவது? நமது தாய் பூமியை காப்பாற்ற பெரிய அளவில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதிக மரங்களை நட வேண்டும். பொது போக்குவரத்தை பயன்படுத்தவும். காடுகளை அழிப்பதை நிறுத்த வேண்டும். நீர்நிலைகளை சுத்தப்படுத்த வேண்டும். தண்ணீர் மற்றும் பிற இயற்கை வளங்களை சிக்கனமாகவும் திறமையாகவும் பயன்படுத்துவது தாய் பூமியை காப்பாற்ற உதவுகிறது. மின்சாரத்தின் பயன்பாடு மற்றும் நுகர்வு குறைக்கவும் பூமி தாயை காப்பாற்ற வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உள்ளது. பூமி நலமாக இருந்தால் மட்டுமே நாம் சிறப்பாக வாழ முடியும். எனவே பூமியை காப்பாற்ற அரசும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும். தாய் பூமியை காப்பதில் நமது பங்களிப்பை கொடுத்தால் மட்டுமே நல்ல காற்று, சுத்தமான நீர் மற்றும் ஆரோக்கியமான சூழலை பெறலாம். எனவே நாம் அனைவரும் பூமி தாயை காப்பாற்றுவோம் என்று உறுதியெடுப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை. நன்றி, வணக்கம்.